வெல்கம் டு இந்து வெங்கி விளாக்ஸ். ஓவர்வியூ நீங்கள் முன்னாடி பார்த்துருப்பீங்க, இப்போ ஒன்று ஒன்றா சொல்கிறேன். இதோட எப்படி பண்ணோம் என்னன்றது சொல்கிறோம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா டிஸ்கிரிப்ஷனில் சொல்லுங்கள். இது பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒயிட் கலரில் இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா A4 ஷீட்டு, பிங்க் கலரில் இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா சார்ட்டு. இது நார்மல் ஸ்டேஷ்னரி கடையிலே கிடைக்கும். இது ஆல்ரெடி எங்கள் வீட்டில் இருந்துச்சு. ஸோ லாக்டவுனில் வந்து ரொம்ப வீட்டில் போர் அடிக்குதுன்னு சொல்லி இது ரெண்டும் நானும் எங்கள் ஹஸ்பண்டும் ட்ரை பண்ணோம். இது வந்து திக்காக நீங்கள் மடிக்கணும். இப்போ நார்மலாக ஒரு பீஸ் கழட்டி காட்டுறேன் பாருங்கள். திக்காக இந்த மாதிரி திக்காக நீங்கள் இது பண்ணிங்கன்னா தான் இங்கே நீங்கள் ஃபிட் பண்ணும் போது ரொம்ப நாளைக்கு இருக்கும். இது 1.5 வருஷம் ஆச்சு இது செஞ்சு, இன்னும் ஒரு தடவை கூட இது எதுவுமே ரிமூவ் ஆகலை. இது வந்து பிங்க் கலரில் இருக்கிறதுலாம் நாங்கள் டெக்கருக்காக கொடுத்துருக்கோம், ஹைலைட்டிங்காக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி. இது நல்லா கெட்டியாக இது மாதிரி பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இந்த கொக்கு வந்து நார்மலாக இந்த கொக்கும் பிக்காச்சுவும் நீங்கள் ஹாலில் இல்லைன்னா சிஸ்டம் கிட்ட எங்கே வேணாலும் ஒரு டெக்கர் பீஸாக நீங்கள் வச்சுக்கலாம். இந்த பிக்காச்சு வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி எங்கள் ஹஸ்பண்ட் வந்து சர்ப்ரைஸாக செஞ்சு கொடுத்தாங்க. இது வீட்டில் செஞ்சது தான். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வேஸ்ட் ஒயர் ஒன்று இருந்துச்சு, அதில் தான் நாங்கள் இதை ட்ரை பண்ணோம். கீழ் பாட்டத்தில் இருக்கிறத வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன குட்டி மினி பிளான் மாதிரியும், மீதி இருக்கிற ஒயர்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்படி ரூட்ஸ் மாதிரி வச்சு இப்படி ஸ்டிஃபாக நின்றுக்கும். நம்ம ஏதோ கம்மு எதுவுமே பேஸ்ட் பண்ண தேவையில்ல, ரூட்ஸ் மாதிரி இருக்கும், பார்க்கவே அழகாக இருக்கும். இது டெக்கர் பீஸ் மாதிரி ஹாலில் இல்லை டேபிளில் எங்கேயாவது சிஸ்டம் பக்கத்தில் அந்த மாதிரி வச்சுக்கலாம். இதெல்லாம் ஒயரு, ஜஸ்ட்டு வந்து ஒரு இதில் ரோல் பண்ணி அப்படியே இப்படி இழுத்தோம்னா இந்த மாதிரி ஸ்ப்ரிங்கு ஸ்ப்ரிங்காக வரும். இன்னும் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம். ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து தனித்தனியாக ரிமூவ் பண்ணலாம். இது ஒன்று, இது ஒன்று, இது ஒன்று செப்பரேட்டு. இது எல்லா ஸ்டேஷ்னரி கடையிலையுமே பார்த்தீங்கன்னா கிடைக்கும். நீங்கள் கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. கலர்லேயும் நிறைய கலர்ஸ் இருக்குது. இது நாங்கள் வந்து எங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு பிங்க் கலர் வாங்கினோம். இது வந்து ஸ்பாஞ்சு, நல்லா அமுத்தி பார்த்தீங்கன்னா கூட தெரியும். இதை நாங்கள் ஹார்ட் மாதிரி பண்ணி லப்பர் பேண்ட் போட்டிருக்கோம், நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இங்கே முன்ன இங்கே லப்பர் பேண்ட் கொஞ்சம் எக்ஸஸாக இருக்கிறனால நீங்கள் ஹூக்ஸ் இல்லைனா எஸ் ஹூக்ஸ் இல்லைனா ஆன் ஏதாவது இருந்தால் கூட இது நீங்கள் வந்து மாட்டிக்கலாம். இது டெக்கர் பீஸாகவும் வச்சுக்கலாம், ஹாலில் இல்லைனா என்ட்ரன்ஸில் இது எங்கே வேணாலும் மாட்டிக்கலாம். ஸோ ஃப்ளெக்சிபிளாக இதாகும், எதுவுமே கழண்டாது, நம்மளாக கழுனா தான். ஸோ இது ஒரு டெக்கர் பீஸ் ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து கையில் பண்ணது தான். இது ரெண்டும் எங்கள் அம்மா பண்ணி கொடுத்தாங்க. இது எல்லா கடையிலையுமே பார்த்தீங்கன்னா கிராஃப்ட் கடையில் இல்லை நார்மல் எல்லா ஸ்டேஷ்னரி டாப்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மேட் கொடுப்பாங்க. இது வந்து உள்ள நூல்ஸ் கலர் கலராக வாங்கி சின்ன சின்னதாக ஸ்டாரு பூ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக பண்ணி கடைசியில் இது ஒரு வீடு ஒரு ஃபுல்லாக ஒரு இது மாதிரி ஒரு கிராஃப்ட் ஃபுல்லாக இதான மாதிரி இருக்கும். பின்னாடி தான் நூல் உங்களுக்கு இப்படி தெரியும், முன்னாடி நீட்டாக ஒரு இதாக இருக்கும். அதே மாதிரி இன்னொன்று பாருங்கள், இது வந்து ஒரு பொண்ணு, ஒரு சின்ன பொண்ணு, ஒரு பப்பி, ஒரு பொம்மை. இது சிம்பிளாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி இது மாதிரி பண்ணி கொடுத்தாங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா பின்னாடி தான் நூல் தெரியும், முன்னாடி நீட்டாக இருக்கும். ஸோ இது நீங்கள் ஆணி குட்டி குட்டியாக இருக்கனால ஆணியில் கூட மாட்டி ஹாலில் இல்லைன்னா ஃப்ரேம் மாதிரி கூட பண்ணி நீங்கள் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஒரு ஷீட்டு, நார்மல் ஷீட்டு. இது எங்களுக்கு காலேஜில் வந்து கோர்ஸ் மாதிரி சொல்லி கொடுத்தாங்க, 3 டேஸ் கோர்ஸ் மாதிரி. இது வந்து ஒரு காஃபி பெயிண்டிங். இந்த கிளிட்டரிங்னால இந்த பொம்மை வந்து ஆல்ரெடி இதில் பிரிண்ட் ஆகிருக்கும். ஜஸ்ட்டு நம்ம வந்து காஃபி பவுடர் வந்து ஒரு தனி கப்பில் கலக்கிக்கணும். அதை வந்து திக்காக இருக்கிற இடத்துல அவங்க சொல்லுவாங்க, திக்காக இருக்கிற இடத்துல திக்காக கொடுக்கணும், லேஸாக இருக்கிற இடத்துல வந்து லைட்டாக வாட்டர் மிக்ஸ் பண்ணி கொடுத்தோம்னா இந்த மாதிரி நீட்டாக வந்துடும். இது வந்து சைட்லலாம் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு நம்ம பாப்பா ரிமூவ் பண்ணிவிட்டு தொடச்சிட்டே இருக்கணும். இதையும் ஒரு ஃப்ரேம் பண்ணி நம்ம ஹாலில் இல்லைனா பெட்ரூமில் வேறு எங்கே வேணாலும் வாலில் வந்து மாட்டினோம்னா இன்னும் நல்லா கொஞ்சம் டெக்கர் பீஸ் நல்லா அழகாக இருக்கும், லுக்காக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா 4 இயர்ஸாக வச்சுருக்கோம், இன்னும் அப்படியே இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக இருக்குல்ல. இது வந்து இதே மாதிரி தான் காலேஜில் இதுவும் கோர்ஸ் மாதிரி சொல்லி கொடுத்தாங்க, 3 டேஸ் கோர்ஸ் மாதிரி. ஃபஸ்ட்டு அவங்களே கேட்பாங்க நம்மக்கிட்ட எந்த மாதிரி வேணும்னு. எனக்கு இதை பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ ரேபிட்டு, இது நான் கையால் நானே செஞ்சது. இதுக்கு கைட் பண்ண வந்து ஒரு ஸ்டாஃப் இருப்பாங்க. இது ரெண்டு டெடிபியர் பார்த்தீங்கன்னா கையில் ரெண்டும் ஜாயின் ரெண்டும் பிடிச்சிட்ருக்க மாதிரி இருக்கும். ஸோ இது பிரிக்க முடியாது. இது எப்படி சொல்லி கொடுத்தாங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த இது
இதோட மேல இருக்கிறது வந்து உள் பக்கமும் உள் பக்கம் வந்து நம்ம தைச்சிடணும். தைச்சிட்டு இப்படி திருப்பினோம்னா வெளிப்பக்கம் இந்த மாதிரி வந்துடும். அதே மாதிரி ஒவ்வொரு செட்டாக கை தனியாக கால் தனியாக எல்லாமே செட்டு செட்டாக நம்ம வந்து தைச்சி கடைசியில் வந்து எல்லாம் ஒன்றா சேர்த்து ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணணும். ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் ஒன் சைடு ஏதோ ஒன் சைடு மட்டும் ஓப்பன் இது விட்டுட்டு ஸ்பாஞ்ச் நல்லா ஃபுல்லாக நல்லா கெட்டியாக இருக்க மாதிரி ஃபுல்லாக இது பண்ணிவிட்டு அதை நம்ம ஸ்டிச் பண்ணிடணும். அதுக்கப்புறம் இந்த கண், இந்த மூக்கு இதெல்லாமே வந்து அவங்களே ஹெல்ப் பண்ணி வச்சு கொடுத்தாங்க. ஸோ இது கையில் பண்ணது தான், நம்ம கடையில் வாங்கின மாதிரியே இருக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதுவும் 4 இயர்ஸ் ஆச்சு, இன்னும் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். Mm-hmm.